கடகம் சாலை சிவாஜி காலனி பகுதியில் 15 ஆண்டு கால போராட்டம். வெற்றி கவுன்சிலர் தலைமையில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக சாலை புதுப்பிக்கும் பணிக்கு பூமி பூஜை நடைபெற்றது. கோவை தடாகம் சாலை சிவாஜி காலனி பகுதியில் கடந்த 15 ஆண்டுகளாக அந்த பகுதியில் உள்ள சாலை பழுதடைந்த நிலையில் காணப்பட்டது. மேலும் மழை காலங்களில் தண்ணீர் தேங்கி போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்துவதுடன் பொதுமக்களுக்கும் பல்வேறு சிரமங்களை அளித்து வந்தது. இதனைத் தொடர்ந்து இந்த பகுதியை சேர்ந்த மக்களுடன் அப்பகுதியை சேர்ந்த அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை அமைப்பின் சார்பாக அதன் நிறுவன தலைவர் வழக்கறிஞர் புஷ்பானந்தம் மற்றும் சிவாஜி காலனி குடியிருப்போர் நலசங்க தலைவர் லயன் டாக்டர் நடராஜ் ஆகியோர் தலைமையில் பல்வேறு போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டும் அரசு அதிகாரிகள் மாநகராட்சி அதிகாரிகளிடம் மனுவும் அளிக்கப்பட்டு வந்தது. மேலும் இந்த பகுதியில் பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளான சாலை வசதி, மழைநீர் வடிகால், சாக்கடை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று வழக்கறிஞர் புஷ்பானந்தம் தலைமையில் தேர்தலை புறக்கணிப்பதாக பேனர்கள் வைக்கப்பட்டது. இது அனைத்து சமூக வலைத்தளங்களிலும் அதிக அளவில் பகிரப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கோவை மாநகராட்சி 34வது வார்டு கவுன்சிலரும் கோவை மாநகராட்சியின் கல்வி குழு தலைவருமான மாலதி நாகராஜ் இது குறித்து துறை சார்ந்த அதிகாரிகளிடம் பேசி உடனடியாக இந்த பகுதிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தர ஏற்பாடுகளை செய்தார். இதனைத் தொடர்ந்து முதற்கட்டமாக இன்று இந்த பகுதியில் 15 ஆண்டுகளாக போடப்படாமல் இருந்த சாலையை புதியதாக அமைக்க பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது.